الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد ريال الصالحين ميديا ينوداك كير كبرد هند كيلو هيل تدر إلي تلقى يود شمند پتت ور كيلو كير كبرد رکرد أدا وذي பொதுவாக நிறைய பேர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகமும் தான் கேள்வியை பொறுத்த வகையில் தொழுகையில் கவனம் செலுத்த முடியவில்லை பல பல எண்ணங்கள் வருகிறது சில நேரங்களில் கெட்ட எண்ணங்கள் கூட வருகிறது என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என் தொழுகை சிறந்த தொழுகையாக மாற்ற என்ன வழி உண்மையில் பல பேர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தொழுகின்ற சந்தர்ப்பங்களிலே ஹுஷு ஆக அதாவது மனதை ஒருமைப்படுத்தி ஒரு நிலையாக நின்று தொழுகையிலே கவனம் செலுத்தி தொழ முடியாத ஒரு சிக்கலான ஒரு நிலை மனதிலே வேறு வேறு எண்ணங்கள் ஏற்படுகிறது தொழுகைக்கு வெளியால் உள்ள உலக சம்பந்தமான எண்ணங்கள் தொழுகையிலே ஏற்படுகிறது இது போன்ற ஹுஷு இல்லாத அதாவது அந்த ஓர்மை தொழுகையிலே நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நிலையிலே தொழப்படுகின்ற தொழுகைக்கு கூலி இருக்கிறதா அல்லது அந்த தொழுகை நிராகரிக்கப்பட்டதா தொழுகையின் பொழுது அது போன்ற ஒரு எண்ணத்தை ஹுஷூஐ வரவழைக்கக்கூடிய வழிகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன் முஃமின்களுடைய பண்பை பற்றி பேசுகின்ற பொழுது முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த முஃமின்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாகத்தான் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அவர்கள் தொழுகையின் பொழுது உள்ளச்சமாக ஓர்மையாக தொழுகையிலே நிற்கிறோம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் தொழுவார்கள் என்பதாக முஃமின்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் எனவே தொழுகின்ற தொழுகையிலே நாங்கள் அந்த ஹுஷூஐ வரவழைத்துக் கொள்வது என்பது எங்களுடைய தொழுகை பூரணம் அடைவது என்பதற்கும் நாங்கள் முஃமீன்களுடைய ஒரு பண்பிலே இருக்கிறோம் என்பதற்கும் ஒரு அடையாளம் பல பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை அதாவது தொழுகின்ற பொழுது சரியான சிந்தனையில் நாங்கள் தொழுகிறோம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வராமல் வேறு வேறு சிந்தனைகள் உலக சிந்தனைகள் வீட்டு சிந்தனைகள் இது போன்ற சிந்தனைகள் வருவது இது தொழுகையை முறிக்குமா என்ற ஒரு கேள்வியும் அதிலே கேட்கப்பட்டிருக்கிறது அறிஞர்களுடைய கருத்தின்படி இது தொழுகையை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல இதனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியின் அடிப்படையிலே கூலியை பார்க்கும் பொழுது ஹுஷூ அதாவது உள்ளச்சத்தோடு தொடரக்கூடிய தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மை அவருக்கு கிடைக்காது நன்மையிலே குறைவு ஏற்றம் குறைவு இருக்குமே தவிர தொழுகை நிராகரிக்கப்படும் அதாவது வந்து ஒருவர் தொழுகிறார் தொழுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்தியா ஓதாமல் தொழுகிறார் இவருடைய தொழுகை பாத்தில் ஏனென்றால் அவர் கடமையான ஒரு காரியத்தை ஒரு ருக்னை அவர் விட்டுவிட்டார் தொழுகிறார் ஒரு ரக்காத்திலே சுஜூதை விட்டுவிட்டார் ரெண்டு சுஜூதுக்கு பதிலாக ஒரு சுஜூதி செய்கிறார் இவருடைய தொழுகை பாத்தில் இது போன்ற தொழுகையிலே இருக்கக்கூடிய அர்கான்கள் அதாவது தொழுகையிட முக்கியமான கட்டங்கள் வாஜிபுகள் ஃபர்துகள் தொழுகையிலே ஏவப்பட்ட செய்திகள் இவைகளை விடுகின்ற பொழுது தொழுகை பாத்திலாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் வந்து தக்பீர் கட்டி தொழுதார் வேகமாக தொழுதார் அதனுடைய ருக்கு நிலைகளை சரியாக பேணவில்லை ருக்குவை சரியாக செய்யவில்லை சுஜூதை சரியாக செய்யவில்லை துமக்னீனத் அதாவது வந்து தொழுகையில் தொழும் பொழுது ஒரு மூமின் தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே அமைதியாக தொழ வேண்டும் ருக்கு சரியாக செய்ய வேண்டும் சுஜூத் சரியாக செய்ய வேண்டும் அவசரமாக தொழுது அந்த நிற்க வேண்டிய கட்டங்களில் சரியாக நிற்காமல் அதிலே குறைவுகளை ஏற்படுத்தி அவசரமாக தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சல்லி ஃபைன்னக்கலம் துசல்லி நீ தொழு ஏனென்றால் நீ தொழவில்லை திருப்பி தொழ சொன்னார்கள் ஏனென்றால் அவர் சுஜூதை ருக்குவை கடமைகளை சரியாக செய்யாமல் விட்டுவிட்டார் இது போன்ற தொழுகைகள் பாத்திலாகும் இது போன்ற தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது ஆனால் சரியாக தொழுகிறார் ருக்கு சுஜூது அதனுடைய அர்கான்கள் வாஜிபுகள் இவைகளெல்லாம் பேணி தொழுகிறார் அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அதாவது ஓர்மையாக உள்ளச்சத்தோடு இருக்க முடியாத ஒரு நிலை வேற வேற எண்ணங்கள் வருகிறது வீட்டெண்ணங்கள் வருகிறது கடை எண்ணங்கள் வருகிறது உலக எண்ணங்கள் வருகிறது வியாபாரத்தோடு தொடர்பான எண்ணங்கள் வருகிறது வேறு வேறு பிரச்சனைகள் தலையிலே வருகிறது ஏதோ அவர் வேறொரு சிந்தனையிலே நான்கு ரக்காத்தை தொழுது முடித்து விட்டார் வேறொரு சிந்தனையிலே அவருடைய தொழுகையை முடித்து விட்டார் இது போன்ற ஹுஷூ இல்லாத உள்ளச்சம் இல்லாத தொழுகைகள் நிராகரிக்கப்படாது
ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான அந்த நன்மை, ஒரு உள்ளச்சத்தோடு தொழுதால் அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற முழுமையான கூலியிலே அவருக்கு குறைவு ஏற்படும் என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்து. எனவே அவர் கேட்கின்ற கேள்வியின் அடிப்படையில் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாதா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் தொழுதார் என்பதற்கான நன்மை பதியப்படும். ஆனால் அவருக்கு முழுமையான நன்மை கிடைக்குமா இல்லையா என்பதை பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளச்சத்துக்கு ஏற்ப அவருக்கு கூலி எழுதப்படும் என்பதுதான் ஹதீஸினூடாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதோடு தொடர்பாக அவர் கேட்கின்ற கேள்வியிலே உள்ளச்சத்தை வரவழைத்துக் கொள்வதற்காக என்ன வழி, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இப்போ இது போன்ற தொழுகையிலே ஏற்படுகின்ற இந்த ஹுஷூ இல்லாத தன்மை, வேறு வேறு சிந்தனைகள் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக, தொழுகையை முழுமையாக ஹுஷூவோடு தொழுவதற்கு என்ன வழிவகைகள் இருக்கிறது என்பதை கேட்கிறார்கள். இதுவும் கட்டாயமாக பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஹுஷூ அதாவது தொழுகையிலே ஏற்படக்கூடிய அழகான அதாவது உள்ளச்சம் என்பது ஒரு மூமினுடைய உயர்ந்த பண்பு. இதை நாங்கள் தொழுகையிலே எப்படி வரவழைத்துக் கொள்வது என்ற வழிகாட்டலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மிக முக்கியமாக நாம் தொழுகைக்கு வருகின்ற பொழுது நான் ஏனைய காரியங்களுக்கு தயாராகி போவதை போன்று போவதல்ல. நாங்கள் தொழுகைக்கு வருகிறோம், வேறு வேறு சிந்தனைகளோடு வருகிறோம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் தொழுகைக்காக வருகின்ற பொழுது அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வக்கார், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல், நீங்கள் தொழுகைக்காக வந்தால், ஜமாத்து தொழுகைக்காக வருகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக சாந்தமாக வாருங்கள். அதாவது நான் தொழுகைக்காக வருகிறேன் என்ற ஒரு சிந்தனையில் வர வேண்டும். வியாபார நோக்கங்களை தலையிலே வைத்து கொண்டு அல்லது வேறு வேறு பிரச்சனைகளை தலையிலே வைத்து கொண்டு நாங்கள் தொழுகைக்குள்ளே நாங்கள் நுழைவோமாக இருந்தால் அந்த சிந்தனைகள் தான் எங்களுடைய தொழுகையை இது போன்ற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வக்கார், நீங்கள் அமைதியாக வாருங்கள். ஜமாத் தொழுகை நடைபெறுகிறது, இமாம் ருக்குவுக்கு போகிறார், அவசரமாக தொழுகையில் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடி வர வேண்டாம் கூட என்று சொன்னார்கள் என்றால் அது சிந்தனையை வேறொரு திசைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னால் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்வதற்காக உது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன், ஒரு தொழுகைக்காக வருகிறார், அந்த தொழுகைக்காக வருகின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கான முழுமையான ஒரு தயார் நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு சஹாபி கூட இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் கேட்டார்கள், அதாவது யார், உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கால யா ரசூலல்லாஹ் இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கிராஅத்தி இயல்பிசுஹா அலைய, நீங்கள் கேட்கின்ற கேள்வியை போன்ற ஒரு கேள்விதான். உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தொழுகையிலே ஷைத்தான் வந்து என்னுடைய தொழுகையை குழப்புகிறான், என்னுடைய நான் ஓதக்கூடிய ஓதல்களை குழப்புகிறான், இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஃபக்கால ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன செய்வது, இதற்கான தீர்வு என்ன என்று கேட்கின்ற பொழுது, தாக்க ஷைத்தான் யுகாலு லஹு ஹின்சப் ஹன்சப், அதாவது வந்து அது ஒரு ஷைத்தானுடைய வேலை, அந்த ஷைத்தானுக்குரிய பேர் ஹன்சப் என்கின்ற ஷைத்தான் தான் உங்களுடைய தொழுகையில் இந்த குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். ஃபைதா அஹ்சஸ்தஹு, இது மாதிரி ஒரு நிலையை உங்களுக்கு தொழுகையில் வந்து சரியாக நிற்க முடியாமல், ஹுஷூ இல்லாமல், தொழுகையுடைய சிந்தனை இல்லாமல், உங்களுக்கு அது போன்ற நிலையை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால், ஃபதஅவ்வத் பில்லாஹி மின்ஹு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவரை விட்டும் இந்த ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். வத்ஃபில் அலா எசாரிக்க சலாசன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகையில் நிற்கிற நேரத்தில் இது போன்ற சந்தர்ப்பங்கள், தொழுகையில் உங்களுக்கு ஹுஷூவாக அதாவது வந்து ஓர்மையாக உள்ளச்சத்தோடு தொலையலாத நில கட்டுமையாக உங்களுடைய உள்ளத்தை குழப்புகிறது. ரசூல்லா சொன்னாங்க, இது ஹன்சப் என்கின்ற ஷைத்தான், இவன் இப்படி வந்து உங்களை தொழுகையில் குழப்பினா நீங்கள் என்ன செய்யுங்க, ரகசியமாக அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் என்று உங்களுடைய மனதால் சொல்லிக்கொண்டு இடது பக்கத்தை பார்த்து வத்ஃபில், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எச்சி அதாவது துப்புறது மாதிரி ஷாடை செய்யுங்கள், அதாவது இப்படி செய்யுங்கண்ணா. ஜமாத் தொழுகையை நடத்துகின்ற பொழுது யாருடைய மேனியிலையும் அந்த எச்சில்கள் அதாவது தெரித்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். தனியாக தொழுகின்ற போது இந்த பிரச்சனை வராது. ரசூலுல்லாஹ் வழிகாட்டுகின்ற மூலம் இந்த ஷைத்தானுக்குரிய தீர்வு, இது போன்ற உள்ளச்சத்தை கெடுக்கக்கூடிய இந்த ஷைத்தான் வந்து உங்களுடைய தொழுகையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், ஷைத்தான் ரஜீம்,
என்று வந்து நீங்கள் மனசால் சொல்லி இடது பக்கத்தை சாதாரணமாக திரும்பி துப்புற மாதிரி 3 தடவை சாடை காட்டுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட தொழுகையை தொடருங்க. அபுலாஸ் ரதியல்லாஹு தஆலா உஸ்மான் இப்னு அபுலாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இந்த வழிகாட்டலை என்னுடைய இந்த தொழுகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் போது நான் செய்தேன். ஃபஅல்து தாலிக ஃபஅத்ஹபல்லாஹு அன்னி, அல்லாஹு தஆலா அந்த ஷைத்தானை விட்டும் என்னை பாதுகாத்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். இது ஒரு முறை கவனமாக செயல்பட வேண்டும். அதாவது வந்து அப்படி தொழுகையில் ஏற்படுகின்ற பொழுது ரகசியமாக மனதால் நீங்கள் கராத் தோதுகின்றதை போன்று நீங்கள் மனசால அவுத் பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவ்வத் பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு இடது பக்கமாக நீங்கள் துப்புறது மாதிரி நீங்கள் சாடை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது ஒரு வழிமுறை. உங்களுடைய தொழுகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்படி வந்தால் இதை செய்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறை. அதே போன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது தொழுகைக்காக வருகிறோம் என்பதை நாங்கள் உள்ளத்திலே நினைத்து கொள்ள வேண்டும். இது முனாஜாத்துல்லா, இது அல்லாவுக்கு நாங்கள் நெருங்கக்கூடிய, அல்லாவோடு நாங்கள் சம்பாஷணை செய்யக்கூடிய இடம். சாதாரணமாக ஒரு 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 விளையாட்டு வீரனை பாருங்கள், அவர் விளையாடுகின்ற பொழுது அவரை விளையாட்டுக்காக தயார்படுத்துவார்கள். ஒரு எக்ஸாமுக்கு போகின்ற பொழுது எக்ஸாமுக்காக தயார்படுத்துவார். என்ன வேலை பண்ணுகிறோமோ அதற்கான தயார் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. அந்த தயார் நிலையில் வருவதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள், அமைதியாக வாருங்கள், சாந்தமாக வாருங்கள், உதவு செய்து கொண்டு வாருங்கள், அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிற்பதற்காக வாருங்கள். இந்த ஒரு சிந்தனையில் நாங்கள் வருகின்ற பொழுது அந்த ஷைத்தானுடைய குழப்பங்கள் வருகிறது என்பது ரொம்ப குறைவு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தக்கும் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் வணங்குங்கள். அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை உங்களுக்கு வராவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற சிந்தனையிலே வணங்குங்கள். இந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது இது போன்ற சிந்தனைகள் எங்களை வந்து குழப்புகிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு அழகான ஒரு வழிமுறை தான், நாங்கள் அது செய்வதற்கு சிரமமாக இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. பொதுவாக ஜமாத் தொழுகைகள் கூட நாங்கள் ஓதுகின்ற அந்த ஓதலே கவனம் செலுத்துவது. என்ன சூரத் ஓதுகிறோம் அதையும் விட குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா போன்ற அந்த வசனங்களை நாங்கள் ஓதுகின்ற பொழுது அதனுடைய கருத்தை தெரிந்து, கருத்தை உணர்ந்து ஓதுகின்ற பொழுது எங்களுக்கு இது போன்ற சிந்தனைகள் வராமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் வெறுமையாக அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதனால்தான் இது போன்ற சிந்தனைகள் எங்களை, சாதாரணமாக எங்களுடைய வாய் அசைகிறது, உள்ளத்திலே அதற்கான பக்குவம் இல்லை, உள்ளத்திலே நாங்கள் எதை ஓதுகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை இல்லை, உள்ளத்திலே நான் எதை சொல்லுகிறேன் என்ற ஒரு சிந்தனை இல்லாதன் காரணமாகத்தான் வாய் அசைகிறது, எங்களுடைய உள்ளம் வேறொரு திசையிலே நிற்கிறது. நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையன் என்ற கருத்தை நாங்கள் உள் உணர்ந்து ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில், அந்த கருத்தை எங்களுடைய மனதால் உணர்கின்ற பொழுது அல்லது அதை தெரிந்து கொள்கின்ற பொழுது இது போன்ற சிந்தனைகள் வராமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு இலாஜ், மிகப்பெரிய ஒரு பரிகாரம் நாம் எதை ஓதுகிறோமோ அதனுடைய கருத்தை எங்களுடைய மனசால் நினைப்பது. ருக்குவுக்கு போகும் பொழுது அந்த ருக்குவுடைய துவாக்களுடைய அர்த்தம் என்ன? சுஜூதுக்கு போகும் பொழுது சுஜூதில் ஓதக்கூடிய துவாக்களுடைய அர்த்தம் என்ன? சுபஹான ரப்பியல் அஅலா, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, இது போன்ற துவாக்களை ஓதும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன, நான் என்ன சொல்லுகிறேன், என்ன பிரார்த்தனை என்பதை நாங்கள் கருத்துணர்ந்து ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக இது போன்ற சந்தர்ப்பங்களிலே சைத்தான் எங்களுடைய தொழுகையிலே வந்து எங்களை குழப்பாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழிமுறை. எனவே நாங்கள் தொழுகின்ற பொழுது தொழுகைக்காக வருகிறோம், தொழுகைக்காக வந்து நாங்கள் தொழுகைக்காக தயாராகிறோம் என்ற சிந்தனை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நாங்கள் முனாஜாத் செய்ய போகிறோம் என்ற சிந்தனை இருக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், நாங்களும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இபாதத்தின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருக்க வேண்டும். தொழுகைக்காக வருகின்ற பொழுது வேறு சிந்தனைகளை விட்டுவிட்டு நாங்கள் தொழுகைக்காக வருகிறோம் என்ற சிந்தனையோடு நாங்கள் தொழுகைக்குள் நுழைய வேண்டும். அதே போன்று நாங்கள் தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய, அதாவது அவுராதுகள், அந்த கராத்துகள் எதை ஓதுகிறோமோ
குறைந்த அளவு அதனுடைய அர்த்தங்களை கூட அர்த்தங்களையாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை தெரிஞ்சு கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் ஓதக்கூடிய அந்த கராத்துகள், சூராக்கள், ஃபாத்திஹா, மற்ற அவுராதுகள், இவைகளுக்கெல்லாம் என்ன கருத்து, நான் எதை சொல்லுகிறேன், இதனால் என்னுடைய நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறேன் என்பதை மனதிலே அர்த்தத்தை தெரிந்து ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக அமையும். எனவே தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், தொழுகை நிராகரிக்கப்படும் என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஹுஷூ இல்லாமல் தொழக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஹுஷுவோடு தொழுகிறதோ அந்த தொழுகைக்கு அதற்குரிய நன்மைகள் வழங்கப்படும். ஹுஷு இல்லாமல் தொழக்கூடிய, அந்த உள்ளச்சம் இல்லாமல் தொழக்கூடிய தொழுகைக்கு அதற்கு ஏற்ப நன்மைகள் வழங்கப்படும், தொழுகை நிராகரிக்கப்படாது. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்ற பொழுது இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்களை தீய காரியங்கள், நிராகரிக்கப்பட்ட செய்தி, வெறுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் உங்களை தூரமாக்கும் என்று தொழுகையை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான். நாங்கள் தொழுகின்ற தொழுது வருகின்ற தொழுகையின் ஊடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தருகின்ற வெகுமதி பரிசு, அதனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரதிபலன் என்னவென்றால் நாங்கள் தீய காரியங்களை விட்டும் தூரமாக்கப்படுவோம். அல்லாஹ் விரும்பாத வெறுக்கத்தக்க இஸ்லாம் தடை செய்கின்ற காரியங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தூரமாக்குவான். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கிறோம், தொழுகிறோம் 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 தொழுகிறோம், தொடர்ந்து எங்களுக்கு அந்த பாவத்தின் பக்கம் ஒரு மோகம் வருகிறது. பாவத்தை கண்டால் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை எங்களிடத்து இல்லை, பாவத்தை பற்றி வெறுப்பும் இல்லை. தொழுகிறோம், அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகை என்பது தீய காரியங்கள், வெறுக்கத்தக்க காரியங்கள், அல்லாஹ் விரும்பாத காரியங்களை விட்டு உங்களை தூரமாக்கும் உண்டு. ஆனால் தொழுது கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு இது போன்ற நிலைமை ஏற்படும், இந்த பிரதிபலன் ஏற்படுவதில்லை. காரணம் என்ன? ஹுஷூ இல்லாத தொழுகை, அதாவது உள்ளச்சம் இல்லாத தொழுகை. இது போன்ற தொழுகையிலே, இது போன்ற ஹுஷூ இல்லாமல் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு இது அல்லாஹ் தருகின்ற இந்த வெகுமதிகள் கூட எங்களுக்கு கிடைக்காமல் தப்பிவிடுகிறது. எனவே தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய முன்னிலே ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம், கூடினால் ஒரு 10 நிமிஷம், இது போன்ற ஒரு நிலையிலே நாங்கள் வருவதற்கு முன்னால் முதலாவதாக எங்களை தயார்படுத்திக் கொள்வது. அதனால் தான் தொழுகைக்கு முன்னால் சுன்னத்துகள் தொழுவார். ஃபர்து தொழுவதற்கு முன்னால் எங்களை தயார்படுத்தி, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கடமையை செய்ய போகிறோம் என்பதற்காக எங்களை தயார்படுத்துவது என்பது தொழுகையிலே ஹுஷூ அல்லது உள்ளச்சம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா என்னுடைய உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்வனாக. அதே போன்று எங்களுடைய தொழுகையிலே ஹுஷூவை ஏற்படுத்தி இந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹ்.